ஏய் ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என்ன மாதிரி நீங்களும் சூப்பராக ஜாலியாக இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ சாட்டர்டே ஈவினிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. என்னுடைய ஃபேவரட் பிஸ்கட் கிட்டே சாக்கோ சிப்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே எல்லோரும் வந்து லவ் டுடே படம் பார்த்துட்ருந்தோம். படம் பார்த்துட்டு பாட்டு கேட்டுக்கிட்டே ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா அது வேலை பண்ணுற மாதிரியே இருக்காது, டக்குன்னு அந்த வேலையை முடிச்சிடலாம். சரி, காய் வாங்கிட்டு வந்ததை ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே கவர்ஸ் எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பேன். நம்ம காய் எதுவும் வாங்கிட்டு வந்தால் ஸ்டோர் பண்ணி வைக்க யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு இருந்தேன். அப்போ தான் அம்மா கவனித்தாங்க, வாங்கிட்டு வந்த காய், அது முக்கியமாக காலிஃப்ளவர், புதினா. காலிஃப்ளவர்லாம் அப்படியே ரொம்ப அழுகி போய் ஸ்மெல்லே வர ஆரம்பிச்சிட்டு, இவ்வளோக்கு அது காலையில் வாங்கின காய் தான் மதியத்துக்குள்ளே இந்த மாதிரி ஆகிட்டு. நான் போன வாரம் வச்ச புதினா கூட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு ஃப்ரிட்ஜில் வச்சது, ஆனால் இன்றைக்கி வாங்கிட்டு வந்த புதினா அப்படியே நொந்து வெந்து போய் இருந்துச்சு. இதை பார்த்தாலே தெரியாது கண்டிப்பாக எதுக்குமே யூஸ் பண்ண முடியாது. ஒரு மாதிரி அழுகின ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சிட்டு, அதிலே ஒன்று ரெண்டு க்ளீனாக நல்லா இருந்ததை மட்டும் தனியாக எடுத்து நானும் அம்மாவும் ஸ்டோர் பண்ணோம். மல்லியெல்லாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, புதினா தான் ஏன் அப்படி அழுகி போச்சுன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை. மல்லியலே நாங்கள் எப்போவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது அதோட வேர் பகுதியை கட் பண்ணிவிடுவோம். அதில் எதுவும் வேஸ்ட்டு புல் ஏதாச்சும் மிக்ஸாக இருக்கும் சில நேரம், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் அலசி கொஞ்சம் நேரம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ், நாங்கள் பேசிக்கலி நாங்கள் ஐஸ்கிரீம் பாக்ஸில் தான் எல்லாத்தையும் இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுவோம். உங்கள் வீட்டில் என்ன பாக்ஸ் இருக்கோ அந்த பாக்ஸில் கீழே ரெண்டு டிஷ்யூ பேப்பர், அதுக்கப்புறம் மல்லியலை, அதுக்கு மேலே இன்னும் ரெண்டு டிஷ்யூ பேப்பர், இதை வச்சு ஸ்டோர் பண்ணி பாருங்கள். ஒரு 8 to 10 days வரைக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எங்களுக்கு இருக்குது, அதை வச்சு தான் சொல்கிறேன். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு ஏதாவது மெத்தட்ஸில் இந்த மாதிரி மல்லியெல்லாம் புதினாலாம் ஸ்டோர் பண்ணால் நிறைய நாள் வருதுன்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதுக்கடுத்து மிளகாய், மிளகாய் அதோடய காம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணால் நிறைய நாள் அது நல்லா கல் மாதிரி இருக்குது. காம்போடு நம்ம ஸ்டோர் பண்ணால் அந்த காம்பு மொதல் அழுகுது, அதுக்கப்புறம் அந்த முழு மிளகாயுமே ஃபுல்லாகவே ஸ்பாயில் ஆயிடுது. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், இது நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு எனக்கு. அடுத்தது இஞ்சி. இஞ்சியில் நிறைய மண் இருக்கும், அதனால் அதை நம்ம ஃபுல்லாக நல்லா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutes ஆச்சு ஊற வச்சு அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ண முடியும். அதே மாதிரி தான் ஒரு பாக்ஸில் நல்லா தேய்ச்சி கழுவிட்டு லைட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நிறைய வரும். இது ஆல்ரெடி எங்கள் வீட்டில் நான் எக்கச்சக்க இஞ்சி இருந்துச்சு, இருந்தாலும் என் தம்பி ஏன் இவ்வளோ இஞ்சி வாங்கிட்டு வந்தான்னு எனக்கு தெரியவே இல்லை. நான் இது போன வாட்டி ஸ்டோர் பண்ண இஞ்சி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்தது கருவேப்பிலை. கருவேப்பிலையை நாங்கள் பெருசாக கேர் பண்ணிலாம் ஸ்டோர் பண்ண மாட்டோம், ஏன்னா எங்களுக்கு எப்போதுமே இது அவைலபிளாக இருக்கும். இதுவுமே எங்கள் தோட்டத்தில் உள்ள கருவேப்பிலை தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா அடுத்த நாள் நைட்டுக்குள்ளே இது காலி ஆகிடும். நாங்கள் நிறைய கருவேப்பிலை யூஸ் பண்ணுறதுனால பெருசாக இதுக்கு எதுவும் கேர் பண்ணிலாம் ஸ்டோர் பண்ணல, சும்மா ஒரு ஃப்ரிட்ஜு கொஞ்சமாக அழுக்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி, இதை காய் எடுத்து வைக்கிறதோடு க்ளீன் பண்ணிட்டால் நமக்கு கையோட ஒரு வேலை முடிஞ்சிடுங்கிறதுனால அதை லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு எல்லா காயும் பிளான் பண்ண மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. அடுத்து நம்ம யூஸ்வலாக பண்ணுற வேலை வீடு பெருக்கிறது. எங்கள் வீட்டில் எவ்வளோ பெருக்கினாலும் குப்பையும் மண்ணும் வந்து சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். சரி, இன்றைக்கி சனிக்கிழமை, சனி ஞாயிறுலே இந்த டீப்பாக க்ளீன் பண்ணுறது, டஸ்டெல்லாம் துடைக்கிற வேலையெல்லாம் முடிச்சிட்டோன்னா ஒர்க் டேஸில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சும்மா ஏனோ தானே லைட்டாக பெருக்கிட்டால் போதும் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் அப்படியே டீப்பாக எல்லாத்தையும் தூசி தட்டி விட்டு தூசியெல்லாம் நல்லா துடைச்சி எடுத்து நல்லா க்ளீன் பண்ணேன். நான் சண்டே தான் வீடு துடைக்கலான்னு பிளான் வச்சுருந்தேன், இன்றைக்கி ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுனால சரி கையோடு துடைச்சும் முடிச்சிருவோம், ஒரே நாளில் எல்லா வேலையும் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு துடைக்கிறதுக்கும் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். நான் எப்போவுமே துடைக்கிற தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் பச்சை கற்பூரம், அந்த அதிலேயே கொஞ்சம் வேஸ்ட்டு அப்படின்னு ஒருங்கி போயிருக்குல்ல, அதுவும் கொஞ்சம் போடுவேன். இதெல்லாம் போட்டால் வீட்டில் இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போய் பாசிட்டிவாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க, அது உண்மையாக என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வந்து எதுக்கு இதை மெயினாக யூஸ் பண்ணுறேன்னா, இதை போட்டு தொடச்சா வீட்டில் எறும்பு வர மாட்டேங்குது, அதனால் நான் இதை போடுறேன். சரி, வீடையும் தொடச்சிட்டோம், புதுசாக வாங்கிட்டு வந்த சாம்பிராணியை ஓப்பன் பண்ணி சாம்பிராணி போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அந்த ப்ராடக்டே எப்படி இருந்துச்சுன்னா, இந்த குட்டீஸ்லாம் விளையாடுறதுக்கு க்ளே வாங்குவாங்கள்ல அந்த க்ளே மாதிரியே தான் இருந்துச்சு.
என்ன பிளாக் கலர், எல்லா இதுலேயும் கொடுக்குற மாதிரி அந்த பிளேட்டும் வைக்கிறதுக்கு குட்டி பிளேட்லாம் கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒருவேளை நம்ம தான் மாற்றி சாம்பிராணிக்கு பதிலாக வேறு எதையும் வாங்கிட்டு வந்துட்டோமோ அப்படின்னு சொல்லி. ஆனால் அது சாம்பிராணி தான், வெட்டாக இருக்கும்னு அந்த இதிலேயே ப்ராடக்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. சரி, இந்த சாம்பிராணியை நம்ம பற்ற வச்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளேட்டில் நிறுத்தி பார்த்தேன். அதில் நிற்கவே மாட்டேங்கி, அது கிளே மாதிரி வேறு இருக்குது, அது நிற்கவே இல்லை. சரின்னு அதை நல்லா அழுத்தி கீழே கொஞ்சம் அப்படியே கோன் ஷேப்லாம் ஆக்கி அதை எப்படியோ ஒரு வழியாக நிற்க வச்சாச்சு. பொருத்தி பார்த்தா அதில் ஃப்ளேவர் சாண்டில் ஃப்ளேவரு. ஆனால் எங்களுக்கு அது பொருத்தின உடனே இந்த டயரை பொருத்தினா ஒரு ஸ்மெல்லு வரும்ல, அந்த ஸ்மெல்லு வந்துச்சு. நான் அந்த சாண்டில் ஃப்ளேவர்னு அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் ஒரு பேக்கெட் இல்லை மூணு பேக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அந்த பேக்கெட்டை கையில் எடுத்த உடனே ஒரு மைல்டான சாண்டில் ஸ்மெல் நல்லா இருந்துச்சு. அதனால தான் அதை நான் எடுக்கவே செஞ்சேன். இந்த பேக்கெட்டை கையில் எடுக்கும் போதே நமக்கு இவ்வளோ ஸ்மெல் வருது, அப்போ இதை நம்ம பொருத்தி வீட்டில் வச்சா எவ்வளோ ஸ்மெல் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்னு நினச்சி எடுத்தேன். ஆனால் செம்ம ஃப்ளாப் ப்ராடக்ட்டு. இது வந்து அப்படி பிளாஸ்டிக் டயர் எரிச்ச ஸ்மெல்லு தான் வந்துச்சு. என்ன இதில் ஒரு பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா இது நல்லா நின்று எரியுது. இன்னொரு ஒரு பாசிட்டிவான விஷயம், எனக்கு வந்து இந்த சாம்பிராணி புகை போட்டாலே தும்மல் போட்டுகிட்டே இருப்பேன். இந்த புகைக்கு எனக்கு தும்மலே வரல. ஒருவேளை இது சாம்பிராணியே இல்லைன்னு நினைக்கேன். எனக்கு கரெக்ட் இந்த சாம்பிராணிக்குள்ளேயே தீ விளாண்டுட்டே இருந்தாச்சு. நைட் ஆனதே தெரியலை. சரி, நைட்டுக்கு என்ன சமைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது எது சீக்கிரம் கெட்டுதோ அதை மொதல் வச்சிரு அப்படின்னு அம்மா சொன்னாங்க. சீக்கிரம் கெடுறது மஷ்ரூம் தான். ஆல்ரெடி அம்மா வேறு ரெண்டு மஷ்ரூம் தோப்புலேருந்து பறிச்சிட்டு வந்தாங்க. சரி, இதையும் அதையும் சேர்த்தே வந்து கிரேவி பண்ணிடலாம், சப்பாத்தியும் அம்மா போட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி அம்மா சப்பாத்தி போட்டாங்க, நான் கிரேவி வச்சேன். எனக்கு எப்போவுமே இந்த சப்பாத்தி மட்டும் போட வரவே செய்யாது, ஏன்னே தெரியாது. சப்பாத்தி நான் அதுக்கப்புறம் ட்ரையும் பண்ணதும் கிடையாது, நமக்கே வராதுன்னு நானே முடிவு பண்ணிட்டு நான் அது ட்ரையும் பண்ண மாட்டேன். கிரேவி நான் வச்சேன், அம்மா சப்பாத்தி போட்டாங்க. நாலு பேரும் டிவி பார்த்துக்கிட்டே சப்பாத்தியும் கிரேவியும் வச்சு நைட்டு சாப்பாடை சூப்பராக முடித்தாச்சு. அம்மா காலைக்கு ஏதாவது சிம்பிளாக பண்ணி முடிச்சிடலாம், ரொம்ப எதுவும் போட்டு செய்ய வேணாம் அப்படின்னு சொன்னதுனால சரி நைட்டே அப்போ வந்து கோதுமை புட்டுக்கு புட்டு போட்டி மட்டும் செஞ்சு வச்சுருவோம். காலையில் அவிச்சா மட்டும் போதும், ரொம்ப சிம்பிளான இதை விட சிம்பிளாக எதுவுமே பண்ண முடியாது. இப்போயே வேலையை முடிச்சுட்டு காலைல அவிச்சா மட்டும் போதும்னு சொல்லிட்டு கோதுமை புட்டுக்கு புட்டு பொடி மட்டும் ரெடி பண்ணேன். செஞ்ச புட்டு பொடியை ஃப்ரிட்ஜ்லேயும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. காலையில் நாங்கள் எல்லாருமே லேட்டாக தான் இருந்துச்சோம், 8 மணிக்கு மேலே தான் இருந்துச்சோம். புட்டு பொடி இருக்கிறதுனால நமக்கு தான் காலையில் டிஃபன் சீக்கிரமாகவே ஆகிடுமே, அதனால் காலையில் புட்டு மட்டும் நான் அவித்தேன். தேங்காய் மட்டும் அம்மா வந்து துருவி கொடுத்தாங்க. ஏன்னா எனக்கு தேங்காய் துருவ தெரியாது. நான் தேங்காய் துருவி போடணும் அப்படின்னாலே அதை சில்ல எடுத்து மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி அப்படி தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இவ்வளோ நாளுமே அது நான் கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் அது பண்ண தெரியல எனக்கு கரெக்டாக. எனக்கு புட்டில் கொஞ்சம் நெய் நட்ஸு இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். நார்மலாகவே எனக்கு எல்லாத்துலேயுமே நட்ஸு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அது இந்த புட்டில் வந்து நெய் நட்ஸ் வந்து வதக்கி போட்டு சாப்பிட்டா செம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே லஞ்சுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக முடிச்சுக்கிட்டோம். ஒரு ரசமும் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணதும் அவ்வளோதான். சண்டேன்னு சொல்லி எந்த ஒரு நான்வெஜ் ஐட்டம் எதுவுமே எடுக்கலை. அன்றைக்கி எங்கள் யாருக்கும் சாப்பிட்ணுங்கிற ஐடியாவே வரவே இல்லை. அதனால் நாங்கள் ரசம் உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி அடுத்து மோர் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு செஞ்சு வச்சுக்கிட்டோம். எனக்கு வந்து மோர் திக்காக இருந்தால் ரொம்ப பிடிக்கும். திக்காக அப்படி காரமாக இருக்கணும், அப்படி குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். அதனால் மோர் மட்டும் கொஞ்சம் செஞ்சு வச்சுக்கிட்டேன். ஈவினிங் போல் சாமி பாத்திரம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாகவே சாமி பாத்திரம் எதுவுமே க்ளீனும் பண்ணலை, வீட்டில் விளக்கும் போடலை. அதுக்கு ரீசன் வந்து எங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒருத்தங்க இறந்துட்டாங்க. அதனால எங்கள் வீட்டில் 16 நாள் கழித்து தான் சாமி கும்பிடணும்னு சொன்னதுனால நாங்கள் அதுக்கிட்டே போல் அது ஃபுல்லாக அவ்வளோ டஸ்ட்டு அவ்வளோ அழுக்காக இருந்தது. நான் எப்போவுமே இந்த பித்தளை பாத்திரம்லாம் வந்து விளக்குறதுக்கு யூஸ் பண்ணுறது உப்பு புளி, புளி இல்லைன்னா லெமன் எடுத்துப்பேன். இன்றைக்கி வந்து நான் விளக்குறதுக்கு புளியும் எடுத்துக்கிட்டேன் லெமனும் எடுத்துக்கிட்டேன், ஏன்னா புளி கொஞ்சம் தான் இருந்துச்சு.
எனக்கு இந்த புளி உப்பு வச்சு விளக்குனா தான் இந்த பாத்திரம் நல்லா க்ளீனாக பளபளன்னு இருக்க மாதிரி இருக்குது. வேறு என்ன யூஸ் பண்ணாலுமே அது அவ்வளோவா நல்லா இல்லைன்னு எனக்கு தோணிகிட்டே இருக்குது. அதனால் நான் ரொம்ப நாளாகவே இது மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். சாமி பாத்திரத்துக்கு பொட்டும் கையோடு வச்சு சாமிக்கு விளக்கும் போட்டுட்டேன். என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு விளக்கு போட்டால் தான் வந்து அது நல்ல மங்களகரமாகவும் நல்ல பாசிட்டிவாகவும் இருக்குது. ஈவினிங் அப்பாவும் தம்பியும் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதை சாப்பிடுதனோ இல்லையோ ஒன்று ஒன்றா எடுத்து பார்த்து அதை அடுக்கி வைக்கிறது எனக்கு கொஞ்சம் டைம் பாசிங்காக இருக்கும். இதுக்குன்னே ஸ்நாக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் வச்சுருக்கேன். அந்த பாக்ஸில் எல்லாத்தையும் போட்டு எடுத்து வச்சுருவேன். நைட்டுக்கு என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது தான் நூடுல்ஸ் இருந்தது ஞாபகம் வந்துச்சு. சரி நம்ம நூடுல்ஸ் பண்ணலாம், நானும் இந்த நூடுல்ஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்றைக்கி பண்ணலாம் அப்படின்னு பண்ணேன். உண்மையாகவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு எப்போவுமே நூடுல்ஸும் காய்கறியும் ஈக்குவலாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும். உங்களுக்கு இந்த நூடுல்ஸோட ரெசிபி வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் ஃப்யூச்சர் வீடியோஸில் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த வ்ளாகு நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இன்னும் இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா.